ஹே ஃபோக்ஸ், முதல்ல எல்லாத்துக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். உங்கள் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுருப்பீங்க, அவங்க கூட நீங்கள் பேசியிருப்பீங்க, உங்கள் விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க, நேற்று 12 மணிக்கே கேக்கெல்லாம் கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு ஃபன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி கண்டென்ட் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 2020 நம்ம அம்மா வந்து ஃபுட் சர்வ் பண்ணியிருப்பாங்க. அவங்களால ஃபுட்டு பண்ண முடியாத பட்சத்தில் வெளியே இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு, அந்த கம்பெனியை கூப்பிட்டு நம்ம ஃபுட்லாம் சர்வ் பண்ணிப்போம், டோர் டெலிவரி அவங்கலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது, ஃபுட் சர்விங் கம்பெனி. ஸோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த நிலையை நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க இது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். மழை, வெயில், டிராஃபிக்கு இதையும் மீறியே நம்மகிட்ட திட்டு வாங்கி, ஃபுட்டு எங்கே வாங்குறாங்களோ அவங்ககிட்ட திட்டு வாங்கி வந்து ட்ராவல் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, ஒரு பெரிய விஷயம் தான். அதனால என்னோட மனம் சார்ந்த நன்றியை வந்து அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம இது ரிலேட்டடாக தான் ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இங்கே எப்படி யூபர், ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி நிறையா இருக்கோ, அது மாதிரி மும்பையில் ஃபேமஸ் ஆனது தாபாவாலா. இந்த டாபாவாலா கண்டிப்பாக சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காரு தான், ஆனால் பல பேர்த்துக்கும் தெரிஞ்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாபாவாலா சிஸ்டத்தை பற்றி நிறைய ஒரு 6 விஷயங்கள் இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். டாபாவாலா இதில் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, ஒரு இல்லிட்ரேட் தான், ஆனால் அவங்க எவ்வளோ ஒரு கிரியேட்டிவிட்டிலாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ். மொதல் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாபாவாலான்னு ஒரு விஷயம் வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1890 மகாதியோ பாவ்ஜி பஜ்ஜே, ஸோ இவர் தான் இந்த தாபாவாலாவோட ஃபவுண்டரு. ஸோ இவர் வந்து நம்மளோட இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பிரிட்டிஷ் எராவிலேயே இவர் வந்து கொண்டு வந்தார் தாபாவாலான்னு ஒரு சிஸ்டத்தை வந்து. ஸோ எதுக்கு ஒரு ஸ்கீம், ஒரு பிளான், ஒரு சிஸ்டம் ஏதாச்சும் கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்கணும். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸ்க்கும் பிரிட்டிஷ் ஆஃபீஸருக்கும் எமர்ஜென்சியாக இல்லை அர்ஜென்ட் அதாவது ஃபுட்டு சர்வ் பண்ணணும்னா அதுக்கு கொண்டு வந்தது தான் இந்த தாபாவாலான்ட்டு ஒரு சிஸ்டம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தாபாவாலாஸ்க்கு ரொம்ப ஒரு மோஸ்ட் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம்னே சொல்லலாம். சூப்பர்மேன் வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க, என்ன ஒரு வித்தியாசம், சூப்பர்மேன் பறப்பாரு இவங்க பறக்க மாட்டாங்க, அது ஒன்று தான் குறை. அப்படி என்னடா அப்படி தானே கேட்குறீங்க. ஒரு நாளைக்கு 2 லட்சம் லஞ்ச் பாக்ஸை கேரி பண்ணி ஃபுட்டு சர்வ் பண்ணுவாங்க. எவ்வளோ 2 லட்சம் லஞ்ச் பாக்ஸா? அப்போ யோசிச்சு பாருங்க, எப்படி வச்சு எதில் வச்சு கொண்டு போவாங்கன்ட்டு. நம்மளாம் சாதாரண ஸ்கூல் காலேஜுக்கு போகிறோன்னா ஒரு லஞ்ச் பேக்கை தூக்கிட்டு போகிறதே நம்மளுக்குலாம் வலிக்கும், ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 2 லட்சம் லஞ்ச் பாக்ஸை வந்து கேரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ பாருங்கள் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாகவோ எவ்வளோ சுறுசுறுப்பாகவும் இருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ 2 லட்சம் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிறாங்களே, அதில் தப்பெல்லாம் வராதா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ரேட் ஆஃப் எரர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க, அதாவது தப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 16 மில்லியனில் ஒரே ஒரு மிஸ்டேக் தான் இருக்குமா, ஒரே ஒரு லஞ்ச் பாக்ஸ் மட்டும் தான் மிஸ்டேக்காக இருக்குமா, அதுவும் வந்து சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க தாபாவாலாஸ் எல்லாமே வந்து ஒரு இல்லிட்ரேட் சொல்கிறாங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும், 8th மேலே படிக்காதவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த தாபாவாலான்ற ஒரு சிஸ்டம் வந்து ISO சர்டிஃபிகேட் பெற்றது ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தாபாவாலாஸோட ஒரு க்ரியேட்டிவிட்டியை வந்து மீன் பண்ணுது இந்த இடத்துல. அப்படி என்னது அப்படின்னு கேட்குறீங்க, இந்த டிஃபன் பாக்ஸ் மூடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மூடியில் வந்து கலர் கலராக யூஸ் பண்ணுவாங்க அந்த மூடியில், எதுக்கடா கலர் கலராக அப்படி தானே கேட்குறீங்க. அந்த கலரை பார்த்தோடனே இந்த தாபாவாலாக்கு இது யாருக்கு பேசிடணும், எந்த ரூட்டில் பேசிடணும், பஸ்ஸில் போனால் கொடுத்துடலாமா, ட்ரெயினில் போனால் கொடுத்துடலாமா, இல்லை வாக் பண்ணி போலே கொடுத்துடலாமா, இந்த மாதிரி அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை மீன் பண்ணணும், டினோட் பண்ணுறோம்க்காண்டி அந்த மூடியில் வந்து கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்களாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு இல்லிட்ரேட் தான், ஆனால் இந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ நாலாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படித்தவனால இல்லை ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவனால இல்லை சிங்கர், டான்ஸர் இவங்களால மட்டும்தான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண முடியும்னு நினச்சோம், ஆனால் ஒரு தாபாவாலன்னு கூட ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண முடியுங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. பிரகாஷ் பாலி பச்சே இவர் வந்து ஒரு சாதாரண தாபாவாலா தான், 3 டிஃபன் பாக்ஸை கேரி பண்ணியிருக்காரு, அது வந்து ஒரு வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட். ஒரு 3 டிஃபன் பாக்ஸை கேரி பண்ணால் அப்போ கின்னஸ் ரெக்கார்டா? அப்போ நான் எத்தனை டிஃபன் பாக்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு போனேன், எனக்கு கின்னஸ் ரெக்கார்ட் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒரு டிஃபன் பாக்ஸோட லென்த்து வந்து இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். அவர் வந்து 3 டிஃபன் பாக்ஸு, ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா 6 to 7 feet லாங் ஹைட் வரைக்கும், லென்த் வரைக்கும் இருக்குமா. ஸோ 3 கொண்டு போயிருக்காரு, 1 each 6 to 7 long feet, அப்போ 3 பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு பிரகாஷ் பாலி பச்சே வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அடுத்து ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, அது மாதிரி தாபாவாலாட்ஸ்க்குமே வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒருத்தவர் தான் வெர்ஜின் குரூப் ஆஃப் கம்பெனியை சேர்ந்த ரிச்சர்ட் பிரான்சன், அப்புறம் வந்து பிரிட்டிஷ் ராயாலிட்டியில் சேர்ந்த பிரின்ஸ் சார்லஸ். இதில் வந்து இந்த ரிச்சர்ட் பிரான்சன் எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியல, ஆனால் இந்த பிரின்ஸ் சார்லஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கும் தெரிஞ்சிருக்கு, பிரிட்டிஷில் வந்து ஒரு பெரிய ஒரு கிங்கு, ஒரு பிரின்ஸே இவர் தான். ஸோ இவர் வந்து 2003 வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த தாபாவாலாஸ் கூட மீட்டிங் பண்ணியிருக்காராம்.
ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், இந்த தாபாவாலா இந்த மாதிரி சின்ன சின்னான மனுஷங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. அவரை மதித்து மீட்டிங்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ மீட்டிங் பண்ணப்போ 20 நிமிஷம் வந்து இந்த தாபாவாலாஸ் கூட மீட்டிங் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்ஸ் சார்லஸ் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் போட்டவர், ஸோ அவரோட மேரேஜுக்கு வந்து இங்கே இந்தியாவிலேருந்து அங்கே பிரிட்டிஷ்க்கு 500 தாபாவாலாஸ் வந்து போயிருக்காங்க. எதுக்குடா போயிருக்காங்க, சமையல் செய்யவா போயிருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. தாபாவாலாஸும் சமையல் மட்டும் கிடையாதுங்க, அவங்க வந்து அந்த பிரின்ஸ் சார்லஸ்க்கு வந்து மகாராஷ்டிரா டர்பன் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மணப்பெண் பிரின்ஸ் சார்லஸோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சாரி வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுவும் 500 தாபாவாலாஸுமே ஈச்சு 10 ரூபா 20 ரூபா போட்டு போட்டு அவங்களுக்கு மகாராஷ்டிரா டர்பனும் இவங்களுக்கு வந்து ஒரு சாரியும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பாருங்கள், தாபாவாலாஸ் ஒன்றும் குறைஞ்சவங்களாம் கிடையாது. ஸோ இது தாங்க 6 ஃபேக்ட்ஸ் ஆஃப் தாபாவாலாஸ். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரேட்டாலே நம்மளால் எவ்வளவோ செய்ய முடியும், ஆனால் இல்லிட்ரேட் இவங்க இவ்வளோ செய்கிறாங்கன்னா இதுக்கும் மேலே நம்மளால் செய்ய முடியும். ஸோ இதுலேருந்து ஒரு லெசன், ஒரு மாரல் தான் இது. ஸோ ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், இது எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு சொல்ல தெரியல, என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்ரேட் ஒரு படித்தவரும் இல்லிட்ரேட் படிக்காதவங்களும் பக்கத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம சடனாக போய் இல்லிட்ரேட்டில் வந்து கேட்குறோம், ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறோம், அவங்க சடனாக என்னடா திடீர்னு கேட்குறோம், பிளாங்க் ஆயிடுவாங்க. அதே அந்த பக்கத்தில் உள்ள இல்லிட்ரேட் கேளுங்களேன் படக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு தெரியல, ஒரு காமெடியான விஷயம் தான். இதில் வந்து கருத்துன்னு எதுவும் கிடையாது, இதில் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் தான். ஸோ என் வாழ்க்கையில் நடந்திருக்கு என்னன்னு தானே கேட்குறீங்க. நான் ஒரு பார்க்கில் வந்து நிற்கிறேன், ஒரு பாட்டி வந்து என்கிட்ட கேட்குறாங்க, தம்பி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கிழக்கு சைடாக போகணுமா வடக்கு சைடாக போகணுமான்னு கேட்குறாங்க. எனக்கு டேரக்ஷன்லாம் தெரியும், அது இங்கிலீஷில் தான் தெரியும், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துன்ட்டு படம் என்கிட்ட கேட்டவுடனே தமிழ் எனக்கு தெரியாததுனால பக்கத்தில் ஒருத்தவர் அந்த பார்க்கை வந்து கூட்டிக்கிட்டு இருந்தார், க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் உடனே இந்த வெஸ்ட் சைட் போங்க அப்படின்னாங்க. எனக்கு உடனே ஒரு செகண்டில் என்னடா இவர் அப்படின்னு நினச்சப்போ இவர் லெமனுக்கு போதும் ஸ்கூலுக்கு போகலாமே அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அப்போ தான் தோணுச்சு, லிட்ரேட் மட்டும் ஒசந்தவங்க கிடையாது, இந்த உலகத்தில் எல்லாருமே ஒசந்தவங்க தான். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம், லிட்ரேட்னா இவங்களுக்கு தான் தெரியும், இல்லிட்ரேட்லாம் என்ன தெரிய போகுது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். அப்படி ட்ரீட் பண்ணக்கூடாதுதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம தாபாவாலாஸை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொன்ன கொஞ்சம் தான், ஆனால் இவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஐஎம் யுவர் ஸ்மூதி, தேங்க் ஃபார் திஸ் மேட்டர் அண்ட் ஷேர் டு த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு வாட்டி எல்லாத்துக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம மூவ் ஆன் வந்துட்டோம், 2021 வந்துட்டோம், எல்லாருமே ஜாலியாக இருங்க, ஃபன்னாக இருங்க. 2020 மாதிரி எந்த சம்பவம் நடக்கக்கூடாது, எல்லோரும் கடவுளை வேண்டிக்கிட்டு சற்ற சாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. நன்றி, வணக்கம்.